ஸ்வேச்சா கேசரினாக சுவச்ச சுச்சாயா ஆயாசி தேன் தவா திராய்ந்தாம்போ பிரபன்னார்த்தி சிதோ நகாஹா மகாபாரதத்துல முக்கியமான ரசத்த பத்தி இங்க வந்து ஆஹ் சோ அதுல ஆஹ் மகாபாரதே அபி இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் படிக்கிறேன் உம் மகாபாரதே அபி சாஸ்திர ரூபம் காவியச்சாயா அன்பயினி

சாந்த ரசம் தான் உங்களுக்கு முக்கியமாக விவக்ஷா விஷயத்துவேன சூச்சித்தா அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இண்டிகேட் பண்ணிருக்கார் எப்படி எது கொண்டு அப்படின்னா விருஷ்ணி பாண்டவ விரச அவசான விருஷ்ணி யாதவர்களினுடைய விரச அவசானம் கெட்ட முடிவு பாண்டவர்களினுடைய ஒரு கெட்ட முடிவு அதாவது அவாவா ஸ்வர்காரோகணம் பண்ணும்போது ஒத்தொத்தரா விழுந்து செத்து போறது இப்படி வைமனசிய தாயினி ஒரு மனசு வந்து விபரீதமான ஒரு மனச வந்து நமக்கு கொடுக்கறது ஒரு தாட் ப்ராசஸ்ஸ கொடுத்துடுறது அப்படி இருக்கக்கூடிய முடிவை வைத்து வைராக்கியம் தான் ஒரு ஜனனம் வைராக்கிய ஜனனா தாத்யம் மனுஷியாளுக்கு இந்த மகாபாரதத்தை படிக்கிறதுனால வைராக்கியம் ஏற்படணும் இந்த உலகத்துல விஷயத்துல ஒரு சம்பந்தம் ஏற்படக்கூடாது அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு அத பிரதானமாக தன்னுடைய பிரபந்தேன பிரபந்தசிய தர்சகதா தன்னுடைய பிரபந்தத்துல அவர் காண்பிக்கிறார் காண்பிக்கும் அஹ் முனியினால மோக்ஷம் சாந்தரசம் இத ரெண்டுதான் முக்கியம் அப்படின்னு காண்பி காமிச்சுட்டுறாரு அம்சேன விவரிதம் அந்யி வியாக்கியா விதாயிபி இத வந்து ஒரு ஒரு அம்சேன மத்த வியாக்கியானம் பண்றவா எல்லாருமே இத வந்து ஒரு ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கா பல பேர் இந்த விஷயத்த சாந்தரசம்ங்கிறது ஸ்வயமேவ் ஏதாது உத்கீர்ணம் தின உதீர்ண மகாமோக மக்னம் உ உஜ்ஜிகீர்ஷதா லோகம் அதி விமல ஜான ஆலோகதாயினா லோகநாத்த லோகநாதேன அதாவது பகவான்னாலேயே இத வந்து சொல்லப்பட்டிருக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு ஸ்வயமேவ லோகநாதேன தானே பகவான் உதீர்ண மகாமோக மக்னம் லோகம் இந்த பெரிய ஒரு மோகத்தில் முழுகி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை உஜிகீர்ஷதா அஹ் வெளிக்க கொண்டு வரணுங்கிற ஆசைப்பட்டு கொண்டு அதி விமல ஞான ஆலோக தாயினா நல்ல ஒரு தெளிவான தெள்ள தெளிவாக இருக்கக்கூடிய எனும் ஒரு விளக்கை கொடுக்கின்றவராக இருக்கும் தேன லோகநாதேன அந்த பகவானால ஏதது உத்கீர்ணம் இந்த விஷயமானது காண்பிக்கப்பட்டது இந்த ஸ்லோகத்துல எப்படி யதா யதா விபர் லோகதந்திரம் அசாரவது ஒவ்வொரு லோக தந்திரம் உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை யதா யதா விபரியேதி ஒவ்வொன்னும் மாறுதல் அடையறத நம்ம வந்து பார்க்கும் பொழுது அதுல லோக தந்திரமானம்னா லோகத்தினுடைய ஒரு எத்தனேன என்னென்னலாம் நம்ம வந்து சம்பாதிக்கிறோமோ தனம் காமம் அர்த்தம் இதெல்லாம் நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வஸ்துபூதம் எல்லாம் ஜாதம் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்னென்ன பண்றோம் ஒவ்வொரு முறைய வச்சுட்டு அதை வந்து ரட்சணை பண்றோம் அதை வந்து அனுபவிக்க பாக்குறோம் என்னெல்லாமோ பண்ணி பாக்குறோமே இங்க இன்வெஸ்ட் பண்றோம் எப்படி போடுறோம் வீட்டை வாங்குறோம் தங்கத்தை வாங்குறோம் என்னவோ பண்றோம் அத வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ண பாக்குறச்சே அது விபரியேதி மாறுறது விபரீதம் சம்பத்தியத்தை ஒவ்வொன்னுமே இன்னைக்கு நம்ம என்னமோ கோல்டு பாண்டுன்னு நம்ம வந்து அன்னைக்கு வாங்கி வச்சது இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி இப்ப போயிடுறது பல ஸ்டாக்ஸ் வந்து அப்படியே ஹையில இருக்கும் அப்புறம் அப்படியே டமால்னு ஒண்ணுமே இல்லாத பிடிக்க போயிடும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம சம்பாதிக்கிறதும் போகிறதும் இருக்கிற அந்த டார்ச்சர் இருக்கு பாருங்க ரொம்ப அது அதனால ஒவ்வொன்னும் மாறுதலை அடையும் பொழுது ததா ததா அந்தந்த சமயத்துல மனசுல ஒரு விராகம் அதுல பற்றுதல் இல்லாத தன்மைங்கிறது உண்டாகும் அந்த உலகத்துல இருக்கக்கூடிய சாதன பூதங்கள் ஒவ்வொன்னுத்தையும் பாக்குறச்சே இதனால நமக்கு வந்து ஒரு நிலையான பிரயோஜனம் பார்க்க முடியலங்கிறத புரிஞ்சுக்கணும் நேச்சர் டு இட் அது அப்போ மனசு என்ன பண்றது எது இட்டேர்னல்ங்கிறது தேட போகிறது அத்த ந சம்சயா இதுல வந்து எல்லவும் சந்தேகம் இல்லை <laughs> इत्यादि बहुशः कथयता इन्द्रि पलविधमा लोकनाथेन अपि रसः रसान्तरैः मोक्षलक्षणः पुरुषार्थः <laughs> पुरुषान् पुरुषार्थान्तरैः तदुपसर्जनत्वेन अनुगम्यमानः अङ्गित्वेन विवक्षाविषयः इति மகாபாரத தாற்பயம் சுக்தமேவ அவபாசதே அதனால நமக்கு இப்ப என்ன ஆயிடுறதுன்னா ரசாந்தரைகி தது உபசர்ஜனத்வேன மத்த ரசங்கள் எல்லாமே சாந்த ரசத்துக்கு ஒரு அங்கமாக ஆகி அந்த சாந்த ரசமானது அங்கித்வேன ரச இப்ப எப்படி அன்மயம்னா ரசாந்தரைகி ரசங்களினால் உபசர்ஜனத்துவேன ரசமானது மற்ற ரசங்களினால் உபசர்ஜனத்துவேன அதாவது குணிபூதமா போய் உங்களுக்கு அனுகமியமான பின்தொடரப்படுகிறது சாந்த ரசம் பிரதானமா இருந்துட்டு மத்த ரசங்கள்லாம் உபசர்ஜனம் அப்பிரதானமா போய் அனுகமியமானம் அந்த சாந்த ரசத்தை பின்தொடர்றது அதே போல மோக்லக்ஷணா புருஷார்த்த புருஷாந்தரைகி மற்ற புருஷார்த்தாந்தரைஹி தர்ம அர்த்த காமம் இந்த மூன்று புருஷார்த்தங்களுமே இவைகளினால் தது உபசர்ஜனத்துவேன அந்த மோட்சத்துக்கு அப்பிரதானமா போய் அனுகமியமான பின்தொடரப்படுகின்றதான மோக்ஷலக்ஷணா புருஷார்த்தா மோக்ஷம் எனும் ஒரு புருஷார்த்தம் இது சாந்தரசமும் சரி மோக்ஷம்ங்கிற புருஷார்த்தமும் சரி மத்ததெல்லாம் அத ஃபாலோ பண்றதுனால இப்ப என்ன ஆயிடுது அங்கித்துவேன இது அங்கி பிரதானமாக மாறி உங்களுக்கு நிபக்ஷா விஷயமா இதுதான் இஸ் த மெயின் திங் தட் விர் சா வாட்ஸ் டு சே அப்படின்னு ஆயிடுது பக்தும் இச்சா இதுலதான் இருக்கு மகாபாரத தாத்யம் சுவியமே அவபாசத்தை மகாபாரதத்தினுடைய ஒரு விளக்கம் இதுதான் அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சுடுறது எசன்ஸ் சாரபூதம் இதுதான் அங்காங்கி பாவஸ்ட யதா ரசானம் ததா பிரதிபாதித்தம் ஏவ எப்படி இந்த ரசங்களுக்கு அங்காங்கி பாவம் இருக்குங்கிறது முன்னாடியே சொல்லிட்டோம் நம்ம அதை பத்தி சாந்த ரசம் முக்கியமா இருக்கிறதும் ஷிருங்காராதி மத்த ரசங்கள் எல்லாமே ஆஹ் பின்தொடர்ந்து வருது விவக்ிதே ரசேன்னு முன்னாடி நம்ம திருத்திய உத்ய உத்தியோதத்திலயே அதெல்லாம் பாத்திருக்கோம் அங்காங்கி பாவம் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆறுதுன்னுட்டு அந்த ஆஹ் தத்துவ அனபேட்சையரீரஸ் இவ அங்கபூதய புருஷார்த்திரியுத்வா அவிருத்தம் அஹ் இப்ப வந்து இல்ல மகாபாரதத்துல வந்து வீரரசம் முதலியவைகள் தர்மம்ங்கிற புருஷார்த்தங்கள் இவைகள் நாமும் பிரதானமாக சமத்காரத்தோட அஹ் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் ஏன் இல் இப்ப ஒத்துக்க முடியாது அதையே அங்கேயா ஒத்துக்கல்ல பாரமார்த்திகமாக இருக்கக்கூடிய தத்துவ அனபேஷையா ஷரீரஸ்ய இவ அங்கபூதசிய ரசசிய புருஷார்த்திய சுபிராதான்யான சாருத்வம் அப்படி அவிருத்தம் அங்கமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரசத்துக்கும் சாருத்வம்ங்கிறது இருக்கு அதை டினை பண்ணல ஆனா இதெல்லாம் காட்டிலும் சாந்த ரசம் வந்து பிரதானமா இருக்குங்கிறத சொல்ல வரே பிரதானமா சாந்தரசம்தானமா வீரரசமே அழகாவே இல்ல மகாபாரதத்துலன்னு யுத்தம் வர்ற இடத்துல வீரரசத்துக்கு ஒரு அழகு இருக்கத்தான் இருக்கு டினை பண்ண முடியாது ரசம் இருக்கிற இடத்துல அழகு இருக்கத்தான் இருக்கு இருக்கிற இடத்துல இருக்கு அதை டினை பண்ணல சோ பாரமார்த்திக அந்தஸ்தத்துவம் இது எதுக்கு சொல்றாருன்னா இப்ப சரீரம் எடுத்துக்கிறோம் ஒரு சரீரத்துல ஆத்மாவை அபேட்சிக்கும் பொழுது மத்த அங்கங்கள்லாம் உங்களுக்கு வந்து அழகு இல்லாம அதாவது ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு அழகுங்கிறது இருக்கு இயற்கையாக அதை பட் ஆத்மாங்கிறது வந்த உடனே அது அங்கியா பிரதிபலிக்கிறதா இல்லையா நமக்கு இப்ப ஆத்ம தத்துவம் புரிஞ்சு கொடுத்துன்னா நம்ம வந்து இந்த அங்கங்களை பார்க்க போறது இல்லை அதனால பாரமார்த்திக்க அந்தஸ்தத்துவ அனபேக்ஷையா அந்த பார ஆத்மாவை நம்ம வந்து எதிர்பாராமல் அத வந்து அது அது தெரியாத வரையில் உங்களுக்கு வந்து சரீரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கமும் உங்களுக்கு பிரமாதமா பாசிக்கும் அதுல தப்பு கிடையாது அனபேட்சையாங்கும் பொழுது அத பத்தி நமக்கு ஞானம் இல்லாத பொழுது தசிய அஜானேன்னு எதனுடைய அஜ்ஞானம் ஆத்மாவை பத்தின ஒரு அக்ஞானம் அப்போ

மகாபாரதத்துல வந்து ஒரு செக்ஷன் இருக்கு முன்னாடி அனுக்கிரமணின் இருக்கு அனுக்கிரமணின்னு ஒரு இண்டெக்ஸ் மாதிரி அந்த இண்டெக்ஸ் மாதிரி ஒரு செட் ஆஃப் ஸ்லோகங்கள் இருக்கு அந்த இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா என்னென்னலாம் மகாபாரதத்துல சொல்லியிருக்கோ அது சகலமும் இப்ப நம்ம சங்கேப ராமாயணம் சொல்றோமோ இல்லையோ அந்த எப்படி சங்கேப ராமாயணம் வந்து ஒரு அனுக்கிரமணி மாதிரி மாதிரிதானே இண்டெக்ஸ் மாதிரிதானே அது அதே போல ஆமா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மகாபாரதத்துலயும் யாவான் விபக்ஷா விஷயம் எவ்வளவு விஷயங்கள் சொல்ல வேண்டுமோ சக அனுக்ரமண்யாம் அந்த இண்டெக்ஸ்ல சர்வையாவ அனுக்கிராந்தா அத முழுக்க சொல்லிருக்கு நச்ச ஏதத்து சத்திர திருஷ்யதே நீங்க சொல்ற இந்த சாந்தர சம்தான் பிரதானம் மோக்ஷம் தான் பிரதானம்ங்கிறது அங்க இல்லையே இல்லையே பிரத்யூக சர்வ புருஷார்த்த பிரபோதேத்துவம் எல்லா புருஷார்த்தங்களையும் தெரிவிக்கிறதுக்காக தான் இருக்கு சர்வரச கர்ப்பத்துவம் எல்லா ரசங்களையும் உட் உட்கொண்டு இருக்கும் தன்மைதான் மகாபாரதத்திற்கு என்று தஸ்மின் உத்தேசே அந்த இடத்துல உங்களுக்கு சுவசப்த நிவேதி தத்துவ பிரதி அப்படின்னா அந்தந்த அதாவது எல் தர்ம அர்த்த காமம் மோட்சம் இவைகளை கூறுவதற்காக மகாபாரதம் அப்படின்னு அந்த புருஷார்த்தங்களை வேர்ட்ஸோட சொல்லி இண்டிகேட் பண்ணிருக்கு சும்மா இண்டிகேட் பண்ணல வேர்டையே மென்ஷன் பண்ணிருக்கு அதே போல சர்வரச கர்ப்பத்துவம்னுட்டு எல்லா ரசங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுக்கு வந்து அனுக்கிரமணியில இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களை இன்னொரு ஒரு வியாக்கியானத்துல எடுத்து அதை சொல்லியிருக்கார் அத ஜஸ்ட் குவிக்கா ஒரு இண்டிகேட் இதுல பிரகாசகத்துவம் அனுக்கிரமணிகா அத்தியாயே யதா வேத யோகம் சவிஜானம் தர்மோ அர்த்த காம ஏவச்ச தர்மார்த்த காம சாஸ்திராணி விவிதானிச்ச அப்படின்னு இருக்கு மகாபாரதத்துல தர்மம் அர்த்தம் காமம் சாஸ்திரம் ஈவைகளை குறிப்பதாக இருக்கு அப்படின்னு அந்த ஸ்லோகம் இருக்கு லோக யாத்ரா திருஷ்டவான் ரிஷி ஸ்ருதையோ ரிஷிசாக்கியாக விவிதாகத்ரா விதானம் உலகத்து என்னென்னெல்லாம் நடக்கணுமோ அதை காண்பிக்கிற மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லி தர்மம் அர்த்தம் காமம் மோ மோட்சத்துக்கு வந்து கடைசியில சொல்றார் இங்க பாரதம் பரமம் புண்ணியம் ஹரிவம்சத்துல போட்டிருக்கு பவிஷ்யத் பர்வா அப்படின்னுட்டு மகாபாரதத்துல அதுல என்ன போட்டிருக்குன்னா பாரதம் பரமம் புண்ணியம் பாரதே விவிதா கதாக பாரதம் சேவ்யதே தேவை இதெல்லாம் சிம்பிளா இருக்கு பாரதம்ங்கிறது புண்ணியமான கதை பாரதத்துல பலவிதமான கதைகள் இருக்கு பாரதம் தேவைகி சேவியதே பாரதம் பரிகீர்த்தையே அதனால பாரதத்தை நம்ம வசத்தியா சொல்லணும் பாரதம் சர்வசாஸ்திரானாம் உத்தமம் பரதர்ஷவ எல்லா சாஸ்திரங்களை காட்டிலும் வசத்தியா இருக்கு பாரத பஞ்சமோ வேதாங்கிறார் சில இடங்கள் அது மகாபாரதமாவும் இருக்கலாம் இன்னொன்னு பரதர் நாட்டிய சாஸ்திரமும் பாரதம்னு பேரு அத கூட நமக்கு வந்து பாரத பஞ்சமோ வேதகான்னு இருக்கலாம் இங்க லாஸ்ட் லைன் தான் முக்கியம் பாரத

அப்படி இந்த புக்கிலேயே பார்த்து போயிடுவோம் சொல்றார் அப்பதான் பதில் இப்ப சொல்ல போறார் சத்தியம் சாந்தசிவரசித்வம் மகாபாரத்தை மோட்சசிய சர்வ புருஷார்த்தேபிய பிராதியம் இது ஏதாத்து நபிதேய அனுக்கிரமணியம் தர்சிதம் தர்ஷிதம் தூ வியங்கியத்துவ இப்ப என்ன ஆயிடுத்து தன்னுடைய கட்சி வந்துடுத்து இங்க இவ நீ ஒத்துக்கிறையோ இல்லையோ ஸ்வசப்தத்துல இருந்து உங்களுக்கு வந்து சொல்லலன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ மோட்சம் தான் பிரதானம் சாந்திரசம் தான் பிரதானம்னுட்டு தன்னு அந்த வேர்டால சொல்லல வேர்டால சொல்லிட்டா அது வியங்கியமா இருந்துட்டு துவனியா இருந்துட்டு எனக்கு அது அங்கீரசமா இருக்காது என்னுடைய துவனிங்கிற கான்செப்டே போயிடும் If my dhvani கான்செப்ட் has டு ஸ்டே

மோட்சத்திற்கு எல்லா புருஷார்த்தங்களை காட்டிலும் ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு தன்னுட அந்த வார்த்தையால அப்படியே டைரக்டா சொல்லல அபிதேயத்யாம் காமிக்கல்லதான் ஆனா எப்படி காமிச்சிருக்காரு வெங்கத்வேன தரிசிதம் தூ வெங்கியமாக காமிச்சிருக்காரோ இல்லையோ எப்படி காமிச்சிருக்கார் பகவான் வாசுதேவ் கீர்த்தியதே அத்த சனாதனமா ேத்தின் வாக்கியை அயம் அர்த்த வியங்க விவசித்தான் வாசுதேவன்தான் இந்த இடத்துல அத்தன அவர்தான் சனாதன சனாங்கிறது ஒரு அவ்வயம் அஹ் அதாவது இது மோஸ்ட் ஏன்ஷியன்ட்டுங்கிற அர்த்தத்துல சொல்றோம் மூலயம் அதனால வாசுதேவா சனாத்தனு வாசுதேவம் ஆமா

பாண்டவர்களினுடைய சரித்தமானது இந்த மகாபாரதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கோ தஸ்மாத் தஸ்மின்னேவ பரமேஸ்வரே பகவதி பவத பாவித சேதசக விபூதிஷு நிசாரேஷு ராகிணா இப்ப என்ன சொல்ல வர இந்த மகாபாரத சரித்த மகாபாரதத்துல நான் பாண்டவர்களினுடைய சரித்தத்தை நான் வந்து வர்ணிச்சிருக்கேன் அதுல உங்களுக்கு என்ன புரியுறது பரமேஸ்வரே பகவதி பாவிதேதூதாம் பவன் தூவத்தம் பவத்த அந்த லோட்ல காரத்துல யூஷ்மா நீங்கள் யூஷ் யூயம் நீங்க எல்லோருமே பாவித சேதசகா பரமேஸ்வரே அந்த பகவான பரமேஸ்வரனிடத்தில் ஒரு மனதை செலுத்தினவர்களாக நீங்கள் இருங்கள் ஷ நிசாரேஷு ராகிணா ராகிண நிசாரேஷு சாரமில்லாத விபூதிஷு ஐஸ்வர்யங்களில் உலக விஷயங்களில் ராகிணா ஆசையுடன் கூடினவர்களாக மா பூத இருக்காதேங்கோ அப்போ இதுல இருந்து வியங்கியமான சாந்தரசமும் மோட்சமும் தானே தெரியறது இதுக்கு மேல வேற மாட்டேன் வாசுதேவா அத்த கீர்த்திய தேலும் குணேஷ நய வினய பராக்கிரமாதிஷ அஷ கேவலேஷு கேஷத்து சர்வாத்மனா பிரதிஷ்டியா ததாச்ச அக்ரே பசிய நிஸாரதாம் இந்த குணங்கள் எப்படி இருக்குன்னா இது வெறும் சில குணங்களை மாத்திரம் பார்க்கணும் நயம் அதாவது பாலிட்டிக்ஸ் வினயம் பராக்கிரமம் இவைகள் எல்லாமே உங்களுக்கு நிசாரம் ஒரு சாரமில்லாத விஷயங்களை பார்க்கணும் அதுல பிரதிநிவிஷ்ட பிரதிநிவிங்க அமீஷு குணேஷு தர்மேஷு கேஷு ஏவ அதாவது மோட்சம் இல்லாத சிலதுல மாத்திரம் பிரதிநிவிஷ்டன்னா அத்தியாசத்த புத்தையா அப்படி யூயம் மாபூதங்கிறதோட கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம ஏதோ இல்ல நான் தர்மபரமா தானே நயம் ராஜ்ய பரிபாலனத்தை பத்தி தானே நான் யோசிக்கிறேன் ஒரு பாக்குறேன் பராக்கிரமம் எப்படி இருக்கணும் அர்ஜுனன் மாதிரி சண்டை போடணும் பீமன் மாதிரி சண்டை போடணும் நல்லது தானே அப்படின்னா இதெல்லாம் வெறும் சிலது கேவலேஷு அந்த குணங்களை மாத்திரம் கேஷு சித்து ஏவ சில குணங்களில் மாத்திரம் அப்படியே கம்ப்ளீட்லி யூ சுட் நாட் இம்மர்ஸ் யுவர் செல்ஃப் ஈவன் இஃப் இட் இஸ் அ குட் குவாலிட்டி அதை தாண்டி பகவான் இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அக்ரே பசியத்தங்கிறார் அதுக்கு மேல நேர பாரு கடைசியில போனேன்னா சம்சாரஸ்ய நிசாரதாம் அக்ரே பஷ்ய என்ன பராக்கிரமம் இருந்தாலும் கடைசியில அந்த பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில படுத்துண்டு அந்த பார்த்தசகே ரத்திரஸ்துமேன்னு அவர் கேட்டுண்ட விஷயத்த நீ பாருங்க இல்ல என்ன பியூட்டிஃபுல் செக்ஷன் ஆமா நம்ம பீஷ்மரோட பராக்கிரமத்தை அவர் வந்து எப்படி சண்டை போட்டவர்ங்கிறத மாத்திரம் பார்த்துட்டு இருக்கோமே தவிர அவருடைய எப்பேற்பட்ட ஸ்துதி அதுதானே சொல்லி அவர் முடிக்கிறார் அப்போ அல்டிமேட் அதுதானே ஆயிடுறது ரொம்ப பகவான் தான் சித்தி அந்த இடத்துல பரமோ தர்மஹா உங்களுக்கு இது அவர் பரம புருஷார்த்தா சாந்த தான் பரமப இது பிரதானமான ரசம் அமுமேவ அர்த்தம் தியோதயத்து ஸ்புடமே அவபாசத்தை இத வந்து வெங்கியமாக காண்பித்துக் கொண்டு உங்களுக்கு கிளியரா தெரியறது வியஞ்சக சக்தியா அனுகிரக்தா அந்த சொல்லும் பொழுது இந்த மகாபாரதத்துல நான் பகவான ஒண்டிதான் சொல்றேன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு அந்த வேர்டுக்கு ஒரு அஹ் இது வந்துடுறது முக்கியத்துவம் வந்துடுறது ஏவம் விதம் ஏவச்ச அர்த்தம் கர்ப்பீகிருத்தம் சந்தர்ஷயந்த அனந்தர ஸ்லோகாக லட்சியந்தே சகி சத்தியம் இத்தியாதயா இதே அர்த்தத்தை வந்து உள் வைத்துக் கொண்டுதான் பின்னாடியும் வரக்கூடிய மத்த ஸ்லோகங்களும் உங்களுக்கு வந்து காண்பிக்கின்றன அந்த சத்தியமிதம்ங்கிற மத்த ஸ்லோகங்கள்லாம் இவர் கோட் பண்ணியிருப்பார் எனக்கு அதனாலதான் இந்த வியாக்கியானம் கொஞ்சம் பிடிக்கும் அவர் மேல வந்து வெறும் சகி சத்தியம்னு விட்டுடுறார் அதை இங்கே போட்டிருக்கார் பகவான் வாசுதேவஸ்ட கீர்த்தியத்தே அத்த சனாதனஹா சகி சத்தியம் ரிதம் செய்வ பவித்ரம் புண்ணியமே வச்சாஸ்வதம் பிரம்ம பரமம் திவ்யானி கர்மாணி கதையந்தி மனிஷினா சத்தியமுங்க உண்மையானது ரிதமுங்கரைச்சே திரிகால அபாத்தியத்துவம் உங்களுக்கு வந்து அஹ் மூணு காலத்துலயும் அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது டினை பண்ண முடியாது அப்பேற்பட்ட பவித்திரம் புண்ணியமானவர் ரொம்ப பவித்திரமானவர் சாஸ்வத்தம் எப்பொழுதும் நிற்கக்கூடியவர் பிரம்ம பரமம் பரமம் த்ருவம் நிலை பெற்று இருக்கக்கூடியது விகாரமே இல்ல அவர்கிட்ட ஜோதி ஸ்வரூபம் அவர்தான் சைதன்யம் சனாதனம் அனாதி அனந்தம் எஸ்ய திவ்யானி கர்மாணி மனிஷினா கதையந்தி யாருடைய கர்மாக்களை திவ்யம் சொல்றாளோ அவர் தான் பகவான் அவரை தான் இந்த மகாபாரதத்துல நான் சொல்லிருக்கேன் அப்படின்னு பின்னாடி வரக்கூடிய லைன்ஸும் இதையே தான் நமக்கு ரீகன்ஃபார்ம் பண்றது தட் மோக்ஷம் இஸ் தி பரம புருஷார்த்தம் மகாபாரத உக்தமேவ திருடயத்தி அதாவது அயம் அயம்ச்ச நிகூட ரமணீய அர்த்தா மகாபாரத அவசானே ஹரிவம்ச வர்ணனேன சமாப்தி விததா கவி வேதசா கிருஷ்ணத்வைபாயனேன சமயக் ஸ்புடீகிருதா பின்னாடி ஹரிவம்சம் தான் கடைசி போர்ஷன் அதுலயும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவர் வந்து காமிச்சிருக்கார் அப்படின்னு காமிச்சுடுறார் நமக்கு அனேனச்சா அர்த்தம் என்ன சம்சார அதித்தே இல்ல இன்னைக்கு வந்து நாளையோட கிளாஸ் மாதிரி இருக்கு இன்னைக்கு மாதிரி இருக்கு అనెన అర్థేన సంసార అతీతే తత్వాంతరే பக்தி அதிசயம் பிரவர்த்தயத சகலையவ சாம்சாரிகவஹார பூர்வபட்சீக அத்தியக்ஷன பிரகாசத்தை காட்டிலும் ஒரு அஹ் ஆஹ் சம்சாரத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் ரொம்ப துச்சம்னு காமிச்சு விடுறாரு நமக்கு இந்த சம்சாரத்தை தாண்டி இருக்கக்கூடிய தத்துவாந்தரே தத்துவாந்தரேங்கிறது ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில் பக்தி அதிசயம் பிரவர்த்தயதா பக்தி வேணுங்கிறத அவர் தூண்டுறார் நமக்கு தூண்டி சகலையே சம்சாரிக்க விவகார பூர்வபக்ஷீ கிருதா சம்சாரத்துல இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே பூர்வபக்ஷம் சித்தாந்தம் நமக்கு பகவான் அப்படிங்கறத எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டார் அத்தியக்ஷேன பிரகாசத்தே இத வந்து நமக்கு பிரத்யக்ஷமாக காண்பிக்கிறார் ஒவ்வொரு செயலும் நம்ம எடுத்துட்டோம் நம்ம மகாபாரதமா இருக்கட்டும் பாகவதமா இருக்கட்டும்

இப்போ தான் தாத்பரியம்னு கொடுத்துனா எதுக்காக இந்த தேவதைகள் ஸ்தலங்கள் இவைகளினுடைய மகாத்மியம் பாண்டவர்களினுடைய சரித்தம் இதெல்லாம் எதுக்கு விஸ்தாரமா வர்ணிக்கணும் மகாபாரதத்துல ஆஹ் தான் முக்கியம்னு ஒரே எல்லாரும் அதுக்குன்னு தட்சிணாமூர்த்தி மாதிரி நமக்கு வந்து வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானாமங்க முடியுமா ஆனா ஒரு கேள்வி கேட்கிறான் அந்த கேள்வி என்னன்னா தேவதைகளை பத்தியும் தீர்த்தஸ்தலங்களை பத்தியும் தபஸ் விரதம் இதெல்லாமோ மகாபாரதத்துல வர்ணிச்சிருக்காரு ஏன்னா தர்ம பிரதானமா மகாபாரதத்தை வர்ணிச்சிருக்கனு சொல்லிட்டுதானே பக்தி பிரதானமா பாகவதத்துக்கு வந்தார் வியாசர் இல்லையா ஆஹ் அப்போ எதுக்கு அதெல்லாம் இருக்குன்னு ஒரு கேள்விக்கு இங்க பதில் சொல்ற தேவதா தீர்த்த தபிரதின் பிரபாவ அதிசய வர்ணனம் இந்த இந்த தேவதா ஸ்தலங்கள் தபஸ் இவைகளினுடைய பிரபாவம் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கறது வர்ணிச்சிருக்கிறது ஒரு ரீசன் என்னன்னா தஸ்யவ பரபிரம்மண பிராப்தி உபாயத்துவேன அந்த பரபிரமத்தை அடையறதுக்கு இதுவும் ஒரு முறைன்னு காண்பிக்கிறதுக்காக கர்மயோகம் இவ தேவதா விசேஷனா விசேஷாணாம் அந்யேஷம் மத்த தேவதைகள் எல்லாமே அவருடைய ஒரு அம்சங்களாக இருக்கின்றன அவருடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்டை எடுத்துட்டோம்னா இந்திரன் ஒரு ஆஸ்பெக்டை எடுத்துட்டோம்னா வாயு பகவானுடைய ஒரு ஆஸ்பெக்டை எடுத்துட்டோம்னா இன்னொருத்தர் இப்படி தேவதைகள் எல்லாருமே அந்தந்த ஒரு ஒரு ஹைலைட் பண்ற மாதிரி அதாவது அம்பாளுங்கரிச்சு நம்ம சக்திங்கிறது ஒண்ணுன்னு சொல்றோம் அதே சக்தி உங்களுக்கு வந்து படிப்பை கொடுத்தான்னு சரஸ்வதிங்கிறோம் தனத்தை கொடுத்தான்னா லக்ஷ்மிங்கிறோம் அவளே நமக்கு வந்து ஒரு மனசுல தைரியத்தை கொடுத்தான துர்கிறோம் ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் லைட்டுல வந்ததுன்னா நமக்கு வந்து பிரகாசம்ங்கிறோம் அதே எலக்ட்ரிசிட்டி ஃபேன்ல வந்ததுன்னா காத்துங்கிறோம் அதே வந்து ஏசிங்கிறோம் ஹீட்டருங்கிறோம் ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் அது போல பகவான் நம்ம நினைச்சுக்கலாம் தத்தத் விபூதித்வேன தேவதா விசேஷ விசேஷானாம் அந்நேஷம் பாண்டவாதி சரித வர்ணனசியாபி சாதி பாண்டவர்களுடைய சரித்த வர்ணிப்பதுங்கிறது எதுக்காக வைராக்கிய ஜனன தாத்யாது பாண்டவர்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க நமக்கு ஒரு கஷ்டம்னு வர்றச்சு நம்ம திரௌபதி சீதை அகல்யா காவிய விதுன்னுட்டு பஞ்ச கன்னியை கன்னிகைகள்ல ஒன்னா சொல்றோம் வாழ ஆஹ் அதுல திரௌபதியும் சீதையும் அனுபவிக்காத கஷ்டத்தையா நம்ம அனுபவிச்சு விடுறோம் ஆச்சாரிய வந்து என்னோட திமிட்ட கேட்ட அவ ஏதோ தென்ன எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் போறேன் நீங்க என்ன அப்படி இன்னும் கஷ்டம் அனுபவிக்கிறீர்கள் அவெல்லாம் தீத்த அனுபவிக்காத ஒரே சொல்லி சொல்லிதான் அதாவது ஜனக மகாராஜா அவனுடைய பொண்ணு ஒரே பொண்ணா ஆன காலத்துல வளர்ந்தவ ஒரு மகாராஜாவோட பொண்ணு அவன் நடந்ததே கூட கிடையாதான் அவள் அந்த சாகித்ய தர்ப்பணத்துல ஒரு ஸ்லோகம் வரும் ஒரு ஒரு அழகா நம்ம படிச்சிருக்கோம் அந்த ஸ்லோகத்தை அந்த ஒரு இதுக்கு வெபிஜாரி பாவத்துக்கு வரும் அதாவது கிளம்பலாம் அப்படின்னு ராமர் பின்னாடி சீதையும் இவ்வளவு லக்ஷ்மணரும் கிளம்புறாராம் சீதை வந்து நாலு தப்படி எடுத்து வச்ச உடனே இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு கேப்பாளாம் அந்த அவள் வந்து கஷ்டத்தை அனுபவிக்காத

மோக்ஷியச்ச பகவத் பிராப்தி உபாயத்துவம் மோக்ஷம்ங்கிறது பகவான அடையறதுக்கு முக்கியதையா கீதாதிஷு பிரதர்சிதாது பரபிரம் பிராப்தி உபாயத்துவேன மோக்ஷம்ங்கிற ஒரு ஆசை வந்ததுன்னா அதுல இருந்து நமக்கு வந்து சகுண உபாசனை சகுண உபாசனையில இருந்து நிரகுண பிராப்தி சோ பரபிரம்மத்தை அடைவதற்கு அதுதான் ஒரு வழி உம் பரம்பரையா வாசுதேவ சம்யா அபிதேயத்வேன

பரபிரம்மம் பொழுது வாசுதேவ் வசுதேவருடைய பிள்ளையாக பிறந்து வாசுதேவர்ங்கிற சப்தத்தினால எப்படி இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்ப பகவான் வாசுதேவகா அத்த கீர்த்தியதே அப்படின்னு போட்டுட்டும் வாசுதேவரை இப்படி சொல்றோம் அப்போ கிருஷ்ணர் தான் வசதிங்கிற மாதிரி இல்லையோ பரபிரமத்தை இங்க எங்க இருந்து கொண்டு வந்தேன் மோட்சம்ங்கிறது பரபிரமாச்சு அந்த ரெண்டு கனெக்ஷனுக்கு அடுத்தலை பரம்பரையா வாசுதேவ சம்யா அபிதாயித்வேன அபிதேயத் வெறும் வாசுதேவங்கிற சம்யா அதற்கு குறிப்பீடாக இருக்கார் அதுக்கு அபிதேய அபரிமித சக்தி ஆஸ்பதம் ஏராளமான சக்திக்கு இருப்பிடமாக இருக்கார் கிருஷ்ணர் அவர் தான் பரபிரம்மம் அப்படின்னு கீதாதி பிரதேசாந்தரேஷு தது அபிதானத்துவேன கீதை முதலிய இடங்களில் அஹ் இப்ப அந்த அவர்தான் நமக்கு பல இடங்கள்ல தெரியுது இப்ப பாருங்க பௌனாம் ஜென்மானாம் அந்த வாசுதேவஹா சர்வம் மகாத்மா சுதுல வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகா எல்லாம் சொல்றார் அப்போ மகாஹாங்கும் பொழுது இந்த கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே என்ன யாகம் பண்ணிட்டு இருக்கா ஆனா வாசுதேவ பராஹான்னு எப்படி சொல்றாருன்னா வாசுதேவங்கிறது இந்த ஜென்மாவில அவருக்கு எனக்கும் பல ஜென்மாக்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த இடத்துல கீதையினுடைய சில வாக்கியங்களை வச்சுண்டு லப்த பிரசித்தி மாதுர பிராதுபாவ அனுகிருத்த சகல ஸ்வரூபம்சி ரூபம் விவக்ஷிதம் ரூபம் வந்து உங்களுக்கு எப்படின்னா அஹ் பிரசித்தி அடைந்தது மதுர பிராதூர் பாவம்னா மதுரால பிறந்தது அது பின்தொடர்ந்து பலவிதமான காரியங்களை செய்தது இந்த ரூபத்தை மா அந்த வெறும் இந்த சமயத்துல உங்களுக்கு வந்து மதுரையில பிறந்து அவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணனா பிறந்து ஒரு வாசுதேவங்கிற ஒரு பட்டத்தை பெற்று அந்த மாதிரி இருக்காரே தவிர வெறும் அந்த மதுரையில பிறந்த ஒரு ஒரு போர்ஷனை மாத்திரம் நம்ம சொல்லல சனாதனங்கிற சப்தத்தை சொன்னத்தினாலேயே அப்போ சனாதன என்ன எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர்னு சொல்றோம் அப்போ அபரிமிதமான ஒரு சக்தியை கொண்ட ஒரு பரபிரமத்துக்கு ஆசிரியமாதான் இருக்கு அந்த ஸ்ரீகிருஷ்ணம் அப்படிங்கிற ஒரு உருவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா ரைட்டா அடுத்தது ராமாயணத்துக்கு போறோம் இதோட வந்து உங்களுக்கு ராமாயணாதிஷு அனையா சம்யா பகவான் மூர்த்தியந்தரே விவகார தர்சனாது நம்ம இதே பாயிண்ட ராமாயணத்திலையும் அவரை வந்து சனாதனன்னு சொல்லி நம்ம இதே மாதிரிதானே அங்கேயும் பாக்குறோம் அங்க என்ன பாக்குறோம் வசுதா கிருத்னா வால்மீகி ராமாயணத்துல பாலகாண்டத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து இங்க கோட் பண்றார் இது வந்து வியாக்கியானத்துலதான் கோட் பண்றார் சோ எஸ் இயம் வசுதா கிருத்னா வாசுதேவசிய தீமதா மகிஷி மாதவசிய ஏஷா ச ஏவ பிரபு அந்த இடத்துலயும் வாசுதேவசிய தீமதான்னு ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல சொல்றார் அதே வாசுதேவர் தான் ராமராகுமும் இருக்கர் அவர் தான் தேவ பரமம் பிரம்மா வாசுகு விஷ்ணு புராணத்துல இருக்கக்கூடியது வாசுகு சர்வ நிவாசஸ்ட விஸ்வானி சர்வலோமசு தசிய பரம் பிரம்ம வாசுதேவ இது ஈரிதா வாசனாத் வாசுதேவம் இருக்கு இதுல ஆஹ் வாசுதேவ நமோஸ்து இருக்கு ஒவ்வொரு புராணத்தில இருந்தும் இவர் வந்து எக்ஸாம்பிள் எடுத்து கொடுக்கிறார் பகவானுடைய பலவிதமான அந்நிய மூர்த்திக்கும் வாசுதேவங்கிற பெயரை நம்ம குறிக்கிறோம் அதனால மகாபாரதத்துல இருக்கக்கூடிய வாசுதேவங்கிற வேர்டு நாட் இண்டிகேட் மதுரால பிறந்த ஒரு குழந்தைக்குதான் வாசுதேவன்னு பேரு அப்படின்னு இல்லை இது சாதனமாக இருக்கக்கூடிய பரப்பிரம்மஸ்வரூபத்துக்கு ஒன் ஆஃப் த இன்யூமரபிள் நேம் அனந்த கோட்டி நாமாக்கள்ல அவருக்கு வாசுதேவங்கிற ஒரு பெயர் அவ்வளவுதான் அப்படி எடுத்துக்கணும் உம் நிர்ணயிதஷ் அயம் வித்பிகி அதாவது சப்தம் சப்தத்தினுடைய தத்துவத்தை பத்தி தெரிந்தவர்கள்னாலும் இது வந்து உங்களுக்கு நிர்ணயித்தகா சப்தம் நித்தியம்னு சொல்லி அஹ் ரிஷி அந்தக விஷ்ணி குருபிய அப்படிங்கிற சூத்திரத்துல இது ஒரு சூத்திரம் இந்த சூத்திரத்துல வியாக்கரண சூத்திரத்துல ஆஹ் அவர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காருங்கிறார் உம் உம் அநித்ய உபாஸ்ரயேன நித்ய அன்வாக்கியானம் திச இது சோ திரிபுருஷா திரிபுருஷானு த்ரி நாம குறியாது இது நியாயன அந்தகாதி வம்சாக அப்படி நித்யாக ஏவ சோ எது வம்சங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நித்தியமா இருக்கக்கூடிய வம்சங்கள் அப்படின்னு சொல்லி அஹ் அந்த இடத்துல பகவானும் நித்தியம்ங்கிற ஒரு வேர்ட வந்து கிராமர் கிராமேரியன்ஸும் அவளுடைய சூத்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க

அனுக்கிரமணியில காண்பிச்சிருக்கிற மாதிரி பகவான காட்டிலும் வேறுபட்டதாக என்னென்னலாம் இருக்கோ தத் சர்வசிய அந்யசிய அனித்தியதாம் பிரகாச யதா பகவான தவிர பாக்கி எல்லாமே உங்களுக்கு அனித்யம் அப்படின்னு காஞ்சத்தினாலேயே மோட்சம்ங்கிறது தான் பரம புருஷார்த்தம் அப்படின்னு சாஸ்திர ரீதியா நம்ம சொல்ல முடியும் நயே காவிய ரீதியா சொல்லணும்னா நம்ம வந்து சாந்த ரசத்தை பிரதானமா சொல்றோம் எங்க சொல்றோம்னா மோட்சம்ங்கிறது உங்களுக்கு காவியத்துல பிரதானமா மோக்ஷ ரசம்ங்கிறது உலகத்துல சாஸ்திர நயத்துல மோக்ஷம் பிரதானம் புருஷார்த்தம்னு சொல்லி காவியம்னு ஒரு காவிய உலகத்துக்கு வந்தோம்னா சாந்த ரசத்தை முக்கியமா சொல்லணும் அப்ப என்ன திருஷ்ணா கஷய சுக பரிபோஷ லக்ஷணா ஆசைங்கிறது குறையறது சுகத்தை ஜாஸ்தி பண்ணக்கூடியதான ஒரு சாந்த மகாபாரதத்து அங்கித்வேன விவக்ஷிதா இது ஆமா அத்தியந்த சாரபூதத்வாத்து அயம் அர்த்த வியங்கிய தரிசிதா நது வாட்சியத்வேன ஐயோ இதை வார்த்தையில சொல்லலையே அனுக்கிரமணியில அப்படின்னா வேண்டாம் இது முக்கியம் அதனால இது வந்து எங்களுக்கு வெங்கயமா தான் தெரியணும் அப்பதான் ஆகும் அதனால வாட்சியமாக சொல்லல சாரபூத்தோ ஹி அர்த்த அனபிதேயத்துவேன பிரகாசிதான் சுதராமேவ சோபாம் ஆவகதி அது அத்தங்காரா பிரதிபாதியத்தேன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு ஸ்ரங்கார ரசம் இல்ல அந்த இடத்துல ஸ்வசப்த அனபிதேயத்வேன தன்னுடைய அந்த வேர்டுனால சொல்லாம இருந்தாதான் அது தெரிவிச்சதுன்னா தெரிவிச்சதுன்னாங்கமாக எனக்கு வந்து புலப்பட்டதுன்னா சுதராம் சோபா மாவகத்தை அப்பதான் அது நல்ல ஒரு அழகை கொண்டதாக இருக்கும் இது நானா கல்பிக்கல பிரசித்தி இயம் அஸ்தி ஏவ வித வித்வத் பரிஷத் எது அபிமத தரம் வஸ்து வியங்கத்வேன பிரகாஷ் நாக்சாத் சப்த வாச்சியத்வேன இது எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் டைரக்டா வேர்டுனால சொல்லாம அத வந்து சொல்றதுலதான் உங்களுக்கு வந்து அபிமத தரம் வாட்சியத்துவம்ங்கறது கூடாது அப்படின்னு இருக்கு மகாபாரதெல்லாம் படிச்சு என்ன கிடைச்சதுன்னா மோட்சம் கிடைச்சது கிடைச்சது அவ்வளவு தானே வந்து சொல்லணும்ங்கிற அவசியம் இல்ல மகாபாரதத்துல சொல்லிட்டா அது நமக்கு வந்து வெங்கயமா இட்ஸ் நாட் பியூட்டிஃபுல் அதுதான் தஸ்மாத் ஸ்திதம் ஏத்தது அங்கி பூத ரசாதி ஆசிரியேன காவிய கிரியமானேன நவ நவ அர்த்த லாபா பவதி பந்த சாயாச்ச மகதி சம்பத்தியதே இது ஆகையினால இப்ப நமக்கு என்ன புரிஞ்சுட்டு இருக்குன்னா ரசத்தை வந்து முக்கியமாக வைத்து பிரதானமாக ஒரு ரசத்தை வைத்து ஒரு காவியத்தை நம்ம செஞ்சோம்னா கிரியமானே சதி நவநவ அர்த்தலாபகா பவதி புதுசு புதுசா ஒரு அர்த்தம்ங்கிறது தோன்றும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு காவியத்தை படிக்கும் பொழுது ஒரு அங்கிரசம் தோணும் பொழுது இப்படியும் இந்த இடத்துலயும் அவர் அந்த அங்கிரசத்தை தெரிவிக்கிற மாதிரி போட்டிருக்காரு ஸ்லோகம் அப்படின்னு புதுசு புதுசா நமக்கு வந்து தோணும் அதனால வந்த சாயாச்ச மகத்தி பவத்தின்னா சாயான சோபா அந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய அந்த அமைப்பு அழகும் பெருசா இருக்கும் இன்னும் நன்னா இருக்கும் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா அதையே வச்ச ரச அனுகுண அர்த்த விசேஷ உபநிபந்தனம் அலங்காராந்தர விரகே அபி சாயா அதிசய யோகி லக்ஷியே திருஷ்யத்தே அதனால இப்ப நமக்கு அலங்காராந்தர விரகே அபி வேற அலங்காரங்கள் இல்லாத பொழுதிலும் உங்களுக்கு ரசத்துக்கு அனுகுணமான ஒரு அர்த்த விசேஷம் ரசத்துக்கு அனுகுணமான ஒரு விஷயத்தை அவர் போட்டிருந்தார்னா அதுவே நமக்கு போரும் அதுவே இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் சோ ரச அனுகுண அர்த்த விசேஷ உபநிபந்தனம் ரசத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய அர்த்த விசேஷம் ஒரு பொருள் அதை உபநிபந்தனம் அத அந்த காவியத்துல போடுறதுனால அலங்காராந்தர விரகே அபி வேறு அலங்காரம் இல்லாத பொழுதிலும் சாயா அதிசய யோகி லக்ஷியே திருஷ்யதே ஒரு பெரிய அழகு அந்த லக்ஷ்ய ஸ்லோகங்கள்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னு இனிமே அந்த லக்ஷஸ் ஸ்லோகங்களுடைய எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு மூணு எடுத்து கொடுக்க போறாரு உம்